கடந்து போறதுதான வாழ்க்கை. சீக்கிரமா வெளியாகுறீங்க. ரீசெண்டாக 40 பேர் என்கவுண்டர், அதில் 30 பேருக்கு மேலே தமிழங்க தான். தமிழர் நல்ல கெட்டவனாச்சு. இந்த போலீஸ் சட்டை போட்டு கூட என்னையும் சில டைம் நம்பாமல் தான் பார்க்குறாங்க. ப்ளீஸ், உங்களை தயவு செஞ்சு கேட்டுக்கு, வெளியே போய் ஆரம்பிச்சாரு திருப்பி. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். மகிழ்ச்சி. இங்க பாரு, வேணா ஒன்று சொல்றேன். உன் பொண்டாட்டி உயிர் இழுத்துட்டு போது அவனை தூக்கி போய் கொண்டுது அந்த நாய் வேலு. வேலுன்னா அவனை கண்டுபிடிச்சு கொள்ளு, இல்லைன்னா சொல்லு, நான் வெட்டி கூறு போடுறேன். என் மரத்தை தூக்கி போயிட்டாளா? என் பணத்தை எவ்வளவு அடிச்சுதான் தெரியுமா? ஒருவேளை உன் பொண்டாட்டி உயிர் பிடிச்சிருந்தா நல்ல ரேட்டு கூட வித்துருப்பான். பொண்ணுங்கன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும், நொட்டியா இருந்தாலும் விட மாட்டான். அப்ப பாத்துக்க. மகிழ்ச்சி. கபாலி பொண்ணு இப்ப நம்ம கிட்ட. ஈஸ்ட் விங்ல இருக்க ஸ்டோர் ரூம்க்கு வா. கபாலிய இங்க வர வச்சு தூக்கலாம். எப்ப செத்துருக்கா பதில் சொல்லணும். கபாலி பொண்ணு இப்ப நம்ம கிட்ட. ஈஸ்ட் விங்ல இருக்க ஸ்டோர் ரூம்க்கு வா. ஏண்டா சொந்தோ பந்தோ நாடு எல்லாத்தையும் திறந்து இங்க வந்து மலைக்காடு இருந்த நாடு சீராக்கி பொன்வழிற பூமி ஆக்கியா எங்களை? இந்த நாட்டுக்காரன் நசுக்கிறான், சரியான நீங்களும் நசுக்கிறீங்க. இதுல தமிழனுங்க வேற. ஏண்டா இது தமிழனுங்க எப்பவும் அடிமையதா இருக்கணுமா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அதுல எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோட்டு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உக்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் ஒன்னும் இல்லாதவன் தான், திரும்பி போனா மர வெட்டுவேன், படம் பெருப்ப, மாடு மாடி உழைக்கிறேன். இழைக்கிறது ஒண்ணுமே இல்ல. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட் போடு வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்காரு, ஸ்டைலா கத்தா. உங்க பேர் காளி தானே? எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து உங்களை பார்க்க வந்து வரையன் கபாலின் கூப்பிட்டது. இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. கதம் கதம்.